செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட இடைக்களிநாடு பேரூராட்சி பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இங்கு கடப்பாக்கம், இடைக்களிநாடு மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மகப்பேறு, விபத்து சிகிச்சை உள்பட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் பணியில் இருந்த மருத்துவர்களிடம் கிராம மக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து முதலியார்குப்பம் அரசு பள்ளியில் உள்ள 18 வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், இடைக்களிநாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ECR சாலை உரம் அமைந்துள்ளதால் ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக மேம்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும், மகப்பேறு மருத்துவ சேவையை கூடுதலாக வழங்க வேண்டும் என மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினாா்.